அருக்கரம் தேடி உன்னாலைய பீடம் அலையலையாக வருகின்றோ. அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோ. அருக்கரம் தேடி உன்னாலைய பீடம் அலையலையாக வருகின்றோ. அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் இறைவா உம் கருங்கானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ ஒளியிருக்க நாளுமே எம்மை காத்திடும் உண்டன். அருட்கரம் தேடி உன்னாலைய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆறுதல் தேடும் என் இதயங்களோ அன்பினை தேடி அலைகின்றது. ஆறுதல் தேடும் என் இதயங்களோ அன்பினை தேடி அலைகின்றது. தேற்றிட விரையும் என் தலைவா உன் தெய்வீக கரந்தானே எமை தேற்றும். கொடும் பிணியோ வரும் பிரிவோ துயர் தருமோ துணை இருக்க நாளுமே அன்பாய் காத்திடும் உந்தன். அருட்கரம் தேடி உன்னாலைய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலைய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருளினில் ஆனந்தமாக வருகின்றோம். அன்பினில் பிறந்த இறை குளம் நாமே அன்பினை காத்து அறம்பலர் போமே அறம்பலர் போமே. அன்பினில் பிறந்த இறை குளம் நாமே அன்பினை காத்து அறம்பலர் போமே அறம்பலர் போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் நீருப்பே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலம் 25வது ஞாயிறு. இந்த நாளில் இயேசுவை போல நாமும் தாட்சி சாந்தம் உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எல்லாருமே இந்த காலத்தில் பதவியை ஏற்க துடித்து கொண்டிருக்கிறோம். பதவி, அதிகாரம், அந்தஸ்து நமக்கு தேவை என்று ஏங்குகிறோம். இதற்காக எவ்வளவோ உழைக்கிறோம், எவ்வளவோ செலவு செய்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உண்மையான தலைவர் ஊழியராகவும் தொண்டராகவும் இருக்கட்டும். உண்மை தலைவன் தொண்டனாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். எனவே தொண்டாற்றுவோம், ஊழியம் செய்வோம். இவ்வாறு முதல்வர்களாக தலைவர்களாக மாற நாம் முயற்சி செய்வோம். இதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் நாம் வேண்டுவோம். நாம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடைகளை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருளும். உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஈசோ புள்ளினாலின் மேல் தெளித்தி ஆண்டவரே, நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இறக்க பெருக்கு ஏற்ப என் மேல் இறக்கம் கொள்வி. ஈசோ புள்ளினாலின் தெளிப்பி ஆண்டவரே, நான் தூய்மையாவேன், நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே.
பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருகு. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. கடவுளுக்கு உலகிலே நண்பனதோர்க்கு அமைதியும் உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மீளானே மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா ஆளுநர் அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனின் செம்மறி தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை தந்தையின் மனப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேலிறக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவில் நீரொருவரே தூயவர் நீரொருவரே பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிபடி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோரோடன் இருக்கின்றார். என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோரோடன் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். என் தலைவரின் வாழ்வு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன் ஆர்வத்தோடு உமக்கு பழி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இரண்டாம் வாசகம். அமைதி ஏற்படுத்தோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியோர்களே, பொறாமை கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் நாணத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறாமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது. இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது. நடுநிலைமை தவறாது, வெளிவேடமற்றது. அமைதி
ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவு ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்களை அல்லவா நீங்கள் அசையப்படுவது கிடையாது. நீங்கள் ஆசைப்படுவது கிடையாததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதெல்லாம் நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவுடன் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாமுகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறிய பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டும் அல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே வாக்கு புகழே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
இரண்டாவது பாகம், பணியினுடைய இரண்டாவது பாகம், கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு அவர் புறப்பட்டு செல்வதில் அடங்கியிருக்கிறது. எருசலேமில் உச்சக்கட்ட நிகழ்வு, இயேசு அங்கே என்ன நடக்கும் என்பதை விளக்குகிறார். இயேசு கலிலேயாவிலிருந்து சமாரியாவை கடந்து யூதேயாவுக்கு செல்லுகிறார். இது யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் இதுவரை மக்களுக்கு பொதுவாக போதித்தார். இப்பொழுது தனது 12 திருத்தூதர்களுக்கு மட்டும் தனியாக பயிற்சியும் போதனையையும் அளிக்கிறார். அதனால் வழியில் அவர்களோடு அவர் பேசுகிறார். இப்பொழுது இயேசு எந்த ஒரு இடத்திலும் இல்லை, ஏதாவது ஒரு இடத்திலிருந்து இயேசு போதிப்பார். ஆனால் இப்பொழுது வழியில் பயணத்தில் போதிக்கிறார். ஆன் த வே, கிறிஸ்துவ வாழ்வே ஒரு வழி பயணம். இதனால்தான் சீடர்களுக்கு இயேசு போகின்ற வழியில் போதிக்கிறார். எருசலேமில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி அவர் அவர்களுக்கு கூறுகிறார். மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். எருசலேமில் நடக்கிற முதல் செயல், இயேசு கையளிக்கப்படுவார், அவரை கொல்லுவார்கள். இரண்டாவது, இயேசு உயிர் தெழுவார். இந்த ரெண்டு, இயேசு கொலை செய்யப்படுவார், இயேசு உயிர் தெழுவார், ரெண்டு நிகழ்வுகளை இயேசு அவர்களுக்கு கூறுகிறார். ஆனால் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. கொலை செய்வார்கள், மரணமடைவார் என்பதாவது அவர்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அதுவும் புரியவில்லை. ஏன் புரியவில்லை? அவர்கள் விரும்பவில்லை. இயேசு மரணத்தை பற்றி 3 முறை முன் உரைத்தார். 3 முறையும் சீடர்களிடமிருந்து புரியாமை, புரிந்து கொள்ளவில்லை, எதிர்ப்பு. பேதுரு சொன்னார், இத்தகைய மரணம் உமக்கு நேரிடக்கூடாது. எதிர்த்தார், தடுத்தார். சீடர்கள் யாருமே இயேசு மரணம் அடைவதை விரும்பவில்லை, ஏற்கவில்லை, தடுத்தார்கள். ஏன் இயேசு சொன்னது புரியவில்லை? இவர்களுக்கு விருப்பம் இல்லை. இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும், ஆனால் இயேசு மரணம் அடைவார் என்பதை இவர்கள் விரும்பவில்லை. அதனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளவில்லை என்றால் சீடர் என்ன செய்ய வேண்டும்? போதகரிடத்தில், குருவிடத்தில் சீடன் விளக்கம் கேட்க வேண்டும், தெளிவை பெற வேண்டும். ஆனால் யாருமே அவரிடத்தில் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள், பயந்தார்கள். அப்போது சீடரிடத்தில் புரிந்து கொள்ளாமை, ஏற்றுக்கொள்ளாமை, விளக்கம் கேட்காத நிலை, அச்சம். இயேசுவிடத்திலே அஞ்சினார்கள். ஏன் அஞ்சினார்கள்? எதை பார்த்து? இயேசு கடிந்து கொள்வார் என்றா? இல்லை, இயேசு மரணமடைய போகிறார். அப்படியானால் அவருடைய சீடர்களாகிய நாமும் மரணத்தை தழுவ வேண்டும். அதை தான் நினைத்து அஞ்சுகிறார்கள். எனவே இயேசு சொன்னது புரிந்து கொள்ளவில்லை,
இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு சொன்னதை அவர்கள் விளக்கம் கேட்கவும் அஞ்சினார்கள். இந்த சூழலில் அவர்கள் கப்பர்நாகூமுக்கு வந்தார்கள். அங்கே அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு அவரிடத்தில் கேட்கிறார், வழியில் என்ன வாதாடி கொண்டு வந்தீர்கள்? இயேசு மரணத்தை பற்றியும் உயிர்ப்பை பற்றியும் முன் உரைக்கிறார். அதை காதில் யாரும் போட்டுக்கொள்ளவில்லை. அதற்கு மாறாக என்ன விவாதிக்கிறாங்க? அவர் மரணமடைய போகிறார் என்பதை மட்டும் புரிந்து கொண்டார்கள். அதனால் அவருக்கு பின்னால் யார் தலைவராக இருப்பது, அதில் மட்டும் அக்கறையாக இருக்கிறாங்க. அவர் சொன்னது புரியவில்லையா? புரிந்தது ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இவருக்கு பின்னால் யார் தலைவராக இருப்பார் என்பதை அவர்கள் தங்களுக்குள் விவாதித்து கொண்டார்கள். நீயா நானா? உன்னை முதலில் அழைத்தாரா, என்னை முதலில் அழைத்தாரா? உனக்கு முதலிடம் தருகிறாரா, எனக்கு முதலிடம் தருகிறாரா? யார் நம்மில் பெரியவர் என்று விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் யோவானும் அவருடைய சகோதரர் யாகப்பரும் தங்களுடைய தாயை அழைத்து கொண்டு வந்து, நீர் ஆட்சியில் அமரும் போது எங்களுடைய மக்கள் இருவரும் வலப்புறம் ஒருவரும் இடப்புறம் ஒருவருமாக அமரச் செய்யும் என்று கேட்கிறார்கள். தாயினுடைய பரிந்துரை. ஆக பதவியை எப்படி தக்க வைத்து கொள்வது, எப்படி பதவியை பிடிக்கலாம் என்ற ஆசை, பதவி மோகம் சீடர்களுக்கு இருந்தது. இயேசு சொல்லுகிறார், இதெல்லாம் போதித்த பிறகுதான் செபதேயுனுடைய மனைவி தன் பிள்ளைகளை முன்னிறுத்தி கேட்கிறார். இயேசு சொல்லுகிறார், உங்களுள் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். புனித பிரான்சிஸ் அசிசியார், பிரான்சிஸ்க சபையை தோற்றுவித்தவர். அவருடைய வாழ்நாட்களிலேயே ஏறத்தாழ 4000 பேர் துறவிகள் குருக்களாக அதில் இருந்தார்கள். ஆனால் பிரான்சிஸ் அசிசியார் மட்டும் குருவாக விரும்பவில்லை. ஏனென்றால் தனக்கு அந்த தகுதி இல்லை என்று நினைத்தார். தனக்கு பின்னால் அந்த சபையில் சேர்ந்த குருக்கள் திருப்பலி நிறைவேற்றும் போது இவர் பூசைக்கு உதவி செய்வார். அந்த நேரத்தில் திருப்பலி நிறைவேற்றுகிற குருக்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். நம்முடைய ஜெனரல் தலைவர் நமக்கு பூசைக்கு உதவி செய்கிறாரே என்று சங்கடப்படுவார்கள். அவர் சொல்வார், நான் உங்களுக்கு உதவி செய்யவில்லை. இங்கே பீடத்தில் எழுந்தருளி வருகிற இறைவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன், உதவி செய்கிறேன் என்று தாட்சியோடு சொல்வாராம். மிக மிக முக்கியமானது தாட்சி. மனிதரிடத்தில் இருக்க வேண்டியது தாட்சி. தாட்சி இருந்தால் தலைகணம் இருக்காது. ப்ளூ ரெயின்போ ஃபிஷ் என்று ஒரு சிறுவர்களுக்கான ஒரு கதை புத்தகம் அமெரிக்காவில் இருக்கிறது. அந்த ரெயின்போ ஃபிஷ் எப்படி இருக்குன்னா, அது செதிலெல்லாம் பல வண்ணத்தில் அப்படி அது நீந்தி போனால் அப்படியே வண்ண வண்ண நிறத்தில் அது பளிச்சிடும். அப்படியே உண்மையிலேயே அங்கே
அந்த மீன் அவ்வளவு அழகாக பல வண்ணத்தில் காட்சியளிக்குது. அது அந்த இடத்துல அது ஒன்று தான் அப்படி இருந்தது, மற்ற மீன்களெல்லாம் அவ்வாறு இல்லை. ஸ்டார் ஃபிஷ், ப்ளூ ஃபிஷ், பலவிதமான மீன்கள் இருந்தன. இந்த ரெயின்போ ஃபிஷ் மட்டும் அதனுடைய செதில் மிக அழகாக இருக்கும். அந்த மீன் தூரத்தில் வரும்போதே பளிச்சிடும், மற்ற மீன்களெல்லாம் அதை பார்த்து அசந்து அதற்கு வழிவிடுவார்கள், அதை மதிப்பார்கள். ஒரு நாள் ஒரு நீல மீன் அந்த மீனுக்கிட்ட கேட்டுது, எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, உங்கள் செதிலில் ஒரு செதிலை எனக்கு கொடுங்க அப்படின்னுது. அப்போது அந்த ரெயின்போ ஃபிஷ் சொல்லிச்சு, இல்லை இல்லை, உனக்கு நான் இதை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. இந்த செய்தி எல்லா மீன்களிடத்திலும் பரவியது. நான் ஒரே ஒரு செதில் கேட்ட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. அப்படியா, அவ்வளவு தலகணமா, அவ்வளவு தற்பெருமையா? ஏன், நாமெல்லாம் நல்ல மீன் இல்லையா, நாமெல்லாம் அழகு இல்லையா, போனால் போகுதுன்னு அதை கொஞ்சம் மதிச்சா அது நம்மளை துச்சமாக நினைக்குதே அப்படின்னு எல்லா மீன்களும் கூட்டமாக அது வரும் பொழுது எல்லாம் தூரமாக விலகி போய்விட்டன. ஒரு மீன் கூட அங்கிருந்து இதை பார்க்கவோ இதை ரசிக்கவோ இல்லை. அதனால் இந்த வானவில் மீனுக்கு வருத்தமாக இருந்தது. ஐயோ, நம்முடைய அழகை பார்க்க யாரும் இல்லையே, நான் போன உடனே எல்லாரும் என்னை விட்டு அகன்று போய்விடுகிறார்களே என்று நினைத்தது. அப்பொழுதுதான் அது தனது தனிமையை உணர்ந்தது. நான் தனியாய் இருக்கிறேன், யாரும் என்னோடு இல்லை, யாரும் என்னை தங்களோடு சேர்த்து கொள்ளவில்லை என்று வருந்தியது. அதனால் அது ஒரு பெரிய எட்டுக்கால் மீனிடத்தில் போய் ஆலோசனை கேட்டுது. எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, நான் தனிமையாக இருக்கிறேன், என்ன செய்வதுன்னு தெரியல. ஏன் கவலையாக இருக்கிற, என்ன நடந்தது? அப்போது சொல்லிச்சு, ஒரு நீல மீன் வந்து என்னிடத்தில் ஒரு செதிலை கேட்டது, நான் கொடுக்க முடியாதுன்னு. இந்த செய்தி எல்லாரிடம் பரவியது. எல்லா மீன்களும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, அதனால் என்னை விட்டு போய்விடுகிறார். சரி, பரவாயில்ல, நீ உன்னுடைய செதிலை எடுத்து பிற மீன்களுக்கு கொடு என்று அந்த மீன் ஆலோசனை கொடுத்தது. அப்போது மீண்டும் இந்த நீல மீன் அருகில் வந்து, எனக்கு உன்னுடைய செதிலை கொடுப்பாயா என்று கேட்டது. கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துவிட்டு இந்த வானவில் மீன் தன்னுடைய செதிலை பிடுங்கி அதற்கு கொடுத்தது. அதை அந்த நீல மீன் வைத்து கொண்டு நீந்தி சென்றது. இதை பார்த்த எல்லா மீன்களும், எனக்கு ஒரு செதில், எனக்கு ஒரு செதில், எனக்கு ஒரு செதில் கொடுங்கள் என்று சொல்லி எல்லாம் வந்து கேட்க ஆரம்பித்தார்கள். இந்த வானவில் மீனும் தன்னிடம் இருக்கின்ற செதில்களை பிடுங்கி 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 எல்லாருக்கும் கொடுத்தது. கடைசியாக ஒரே ஒரு செதில் மட்டும் அதன் உடம்பில் இருந்ததை இந்த வானவில் மீன் பார்த்தது. அப்பொழுது அது நினைக்கிறது, இப்பொழுது நான் அழகாய் இல்லை, நான் அழகான மீனாக இந்த தண்ணீரில் மிதந்து வந்தேன், என்னை பார்ப்பவர்களெல்லாம் பிரமித்தார்கள், என்னை விட அழகு யாருமே இல்லை என்று நினைத்தேன், தற்பெருமையோடு வாழ்ந்தேன், ஆனால் கவலையோடு இருந்தேன். இப்பொழுது என் உடலில் இருக்கிற செதில்களை மற்ற மீன்களுக்கு கொடுத்து அந்த மீன்களையும் அழகுபடுத்தி இருக்கிறேன், இப்பொழுது நான் அழகாய் இல்லை, மகிழ்ச்சியாய் இருக்கிறேன், முன்னைய விட இப்பொழுது மன நிறைவோடு இருக்கிறேன், நான் அழகு இல்லை, நான் இப்பொழுது அழகான மீனாக இல்லை, இதை பற்றி எனக்கு இப்பொழுது வருத்தம் இல்லை, நான்
மகிழ்ச்சியோடு இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அந்த வானவில் மீன் சொல்லியது. ஆம், தன்னை பற்றி தற்பெருமையாக நினைப்பதில் மகிழ்ச்சி இல்லை. பகிர்வதில், உதவி செய்வதில், பிறருக்கு கொடுப்பதில், ஊழியம் செய்வதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. என்னிடம் எல்லாம் இருக்கிறது, நான் தான் செல்வந்தன், அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, பலம் இருக்கிறது, நான் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க. என் வீட்டில் மட்டும் இல்லை, அலுவலகத்தில், சமூகத்தில் நான் சொன்னால் சொன்னது தான், ஆனால் என்னை போல பெரியவங்க யாரும் இல்லை அப்படின்னு இருமாப்புடன் இருந்தால் நாம் மகிழ்ச்சியை இழந்து விடுவோம். யாரும் நம்மோடு வரமாட்டார்கள், நம்மோடு சேரமாட்டார்கள். கொடுப்பதின் வழியாக, பகிர்வதின் வழியாக நம்முடைய அதிகாரத்தை, அந்தஸ்தை, செல்வத்தை பிறருக்கு கொடுப்பதின் வழியாக நாம் மிக மிக மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க முடியும். இதை தான் ஆண்டவர் சொன்னார். ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராக, அனைவருக்கும் தொண்டராக இருக்கட்டும். புனிதர்கள் வாழ்க்கையில் இதை தான் பார்க்குறோம். கிரேக்க ஞானி சாக்ரட்டீஸ் சொல்லுகிறார், உலகத்தில் ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரிவினர் ஞானிகள், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்களுக்கு எதுவும் தெரியாது, நான் அறிவியலே, நான் அறிவில்லாதவன் என்று அந்த ஞானிகள் உணர்கிறார்கள். இன்னொரு பிரிவினர், நாங்கள் அறிவியலிகள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள்தான் அனைத்தையும் அறிந்த ஞானிகள் என்று சொல்லுகிறார். தன்னையே தாழ்த்துகிறவர்கள் எப்படி உயர்வடைகிறார்கள் என்பதை இங்கே கூறுகிறார். புனித சலேசியர், பிரான்சிஸ் சலேசியார் கூறுகிறார், மனிதனிடத்தில் இருக்கிற இந்த தான் என்ற எண்ணம், இந்த தற்பெருமை, இந்த கர்வம், மனிதன் செத்து 15 நிமிடத்துக்கு பிறகுதான் அது சாகுமா. அப்போ மனுஷங்கிட்ட என்ன இருக்கு அதிகம், நான் தான் பெரியவன், அந்த கர்வம், தற்பெருமை. நம்ம செத்தாலும் உடனே சாகாது, நம்ம செத்து 15 நிமிடம் பொறுத்து தான் அது சாகும்னு இந்த பிரான்சிஸ் சலேசியார் கூறுகிறார். ஆம், ஏன், தற்பெருமையால் அழிந்தவர்கள் பலர், பதவி மோகத்தால் அழிவை சந்தித்தவர்கள் பலர். பதவி அதிகாரம் முதலிடம் வேண்டுமா, ஊழியம் செய்வோம், தாட்சியோடு இருப்போம். இதோ ஊழியம் செய்கிறவர்கள், தொண்டராய் இருப்பவர்கள் முதல்வர்களாக முடியும். இயேசு நமக்கு காட்டுகிற வழி இதுதான். பெரிய மனுஷனாகணும், முதல்வனாகணும், தலைவனாகணும் அப்படின்னு நினைச்சா முதலில் ஊழியம் செய்யுங்கள், நீங்கள் தலைவராகலாம். மண்ணையும் மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துய ஆவியாய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமன்
நமக்காய் மனிதரனார் கண்ணீ மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன் பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீது வெற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தங்கையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் ஒழியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே திரு அவை உரைப்பதை நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடன் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே இயேசுவின் வழி தாட்சியின் வழி இயேசுவின் வழி சேவை வழி இயேசுவின் வழி சிலுவை வழி தலைவராக விரும்புகிறவர்கள் இயேசுவை போல ஊழியம் செய்ய வேண்டும் சிலுவை சுமக்க வேண்டும் இயேசுவை தாட்சியோடு பின்பற்ற வேண்டும் இதற்கான வரத்தை வானக தந்தையிடம் வேண்டுவோம் படைத்தாலும் பரமனே எம் இறைவா திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் குருக்கள் இருபால் துறவிகள் பொதுநிலையினர் அனைவரும் இறையரசை பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே கேட்டருளும் வாழ்வளிப்பவரே எம் இறைவா எம் நாட்டு தலைவர்களையும் மற்றும் அரசாங்க அதிகாரிகளையும் ஆசிர்வதியும் இவர்கள் தங்களால் இயன்ற அளவு நல்ல முறையில் அனைவரையும் முன்னேற்ற பாதையில் வழிநடத்திடவும் இவர்கள் நற்பணி புரிந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் முன்னேற்றிடவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அன்பின் இயேசுவே உமது நாமத்தில் ஒரு குழந்தையை ஏற்றுக்கொள்வோர் உம்மையே ஏற்றுக்கொள்கின்றனர் என்றுரைத்த இயேசுவே அனைத்து குழந்தைகளின் மீதும் நாங்கள் சிறப்பான அன்பு செய்யவும் சிறப்பாக ஏழை குழந்தைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய தாராளமான மனத்தையும் தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும் உமது தந்தையின் திருவுளம் என்று சிலுவையை விரும்பி ஏற்ற இயேசுவே எங்கள் வாழ்வின் சிலுவைகளை தளரா மனதுடன் சுமந்து உம்மை பின்பற்ற தாராள மனதை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் முதலிடத்தை விரும்புவோர் கடைசி இடத்தில் அமர வேண்டும் என்று சீடர்களுக்கு உரைத்த இயேசுவே உமது சீடர்களாகிய நாங்கள் மண்ணுலக பதவிகளில் கடைசி இடத்தையே விரும்பவும் இதனால் விண்ணகத்தில் உம்மோடு அமரும் உன்னத இடத்தையும் பெறும் அருளையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் பேராசையும் பொறாமையுமே சண்டை சச்சரவுகளுக்கு காரணம் என்ற இறைவாக்கை கேட்ட நாங்கள் தீய சக்திகளின் வெளிப்பாடான பேராசையையும் பொறாமையையும் முற்றிலும் எங்கள் உள்ளத்திலிருந்து நீக்கிட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம் அன்பான ஆண்டவரே தாட்சியின் போதனையாலும் துன்ப மிகுந்த மரணத்தாலும் நீர் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் உம்முடைய சீடர்களாகிய நாங்களும்
உம்மை போல துன்பத்தை ஏற்று தாட்சியோடு வாழ்வதின் வழியாக மாட்சி அடைய முடியும் என்பதை நீர் போதித்தீர், உமது வாழ்வினால் எடுத்து காட்டினீர். எல்லாருக்கும் சோதனை வரும், அதுபோல உமது அப்போஸ்தலர்களுக்கும் முதலிடத்தில் பதவி பெற வேண்டும் என்ற மோகம் இருந்தது. நீர் அவர்களுக்கு அதை சுட்டி காட்டி, இதோ தொண்டராக மாறுங்கள், தலைவராக வாழ்வீர்கள் என்று கூறினீர். இன்று எங்களுக்கு இதைதான் நீரும் சுட்டி காட்டுகிறீர். நாங்கள் பதவி மோகத்தை அகற்றிவிட்டு ஊழியம் செய்யவும் தொண்டராக வாழவும் எங்களுக்கு தாட்சியான சாந்தம் நிறைந்த மனதை தர ஆண்டவரே, வானக தந்தையிடம் மன்றாடுகிறோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னை ஏவும் மீ
பிறரின் சுமையை விரும்பி சுமக்க, பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவார், என்னையும் தகுதியாக்குவார். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் இருப்பீங்களோ. நாம் ஆண்டவர் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவரே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானத்தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. படைகளின் கடவுள ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை புழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயவே போற்ற பெறுதல்,
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் உள்ளது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வந்து
நாளும் உன் வழியில் நடந்து செல் இறைவா இறைவா வா 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 இறைவா திருவுணவை இதயமதில் ஏந்தி செல்லும் நேரமிது இறைவன் அன்பினைந்திடும் தன்னலம் என்னும் கோட்டினுள்ளே அடங்கி அடங்கி கிடந்தே தன்னலம் என்னும் கோட்டினுள்ளே அடங்கி அடங்கி கிடந்தே தலைவாவுங்கள் தியாகத்தை மனதில் என்று முனந்தே தினமும் தியாக விருந்தின் பொருளை உலகமென்று புரிந்தின தினமும் தியாக விருந்தின் பொருளை உலகம் எனது வாழ்வை பகிர்ந்து தர இறைவா இறைவா வா 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 இறைவா திருவுணவை இதயமதில் ஏந்தி செல்லும் நேரம் இது இறைவன் அன்பில் இணைந்திடும் நேரமீது இறைவன் அன்பில் இணைந்திடும் இன்பமான வேளையிடு சுருக்கும் நன்றி சுரங்கள் நானிலும் எங்கும் நான் பாட நங்கள் வளத்தில் உண்டு கழிக்கும் வண்டுகள் பாடும் பண்போட விண்ணில் முளைத்திடும் மின்மினியாய் நெஞ்சில் முளைத்திடும் நல் விதைகள் மின்னில் தெரிந்திடும் மின்னல்களாய் கண்ணில் தெரிந்திடும் நம்பிக்கைகள் நன்மையை கண்டே நல்லனம் கொண்டேன் நானிலும் எங்கும் உன் புகழ் சொல்வி நெஞ்சில் சுரக்கும் நன்றி சுரங்கள் நானிலும் எங்கும் நான் பாட நந்தவனத்தில் வந்து கழிக்கும் வந்துகள் பாடும் பண்போல தோலையுத்தும் முகத்தடியின் விலங்குகளை உடைக்க தோழமையில் பூமியிலே புது உலகம் படைக்க தோலெழுத்தும் முகத்தடியின் விலங்குகளை உடைக்க தோழமையில் பூமியிலே புது உலகம் படைக்க நெஞ்சுக்குள்ளே புரட்சி கனவை யார் விதைத்தது கண்ணுக்குள்ளே நெருப்பு கடலை யார் வைத்தது நெஞ்சுக்குள்ளே புரட்சி கனவை யார் விதைத்தது கண்ணுக்குள்ளே நெருப்பு கடலை யார் வைத்தது அஞ்சாத நெஞ்சமும் அணையாத எண்ணமும் எல்லாமே நீ தந்தது அஞ்சாத நெஞ்சமும் அணையாத எண்ணமும் எல்லாமே நீ தந்தது நெஞ்சில் சுரக்கும் நன்றி சுரங்கள் நானிலும் எங்கும் நான் பாட நல்ல வளத்தில் கொண்டு கழிக்கும் வந்தங்கள் பாடும் இல்லையில்லா உலகினிலே எனக்கு உயிர் தந்தாய் எத்தனையோ மனிதர்களை உறவெனவே தந்தாய்
எல்லையில்லா உலகினிலே எனக்கு உயிர் தந்தாய். எத்தனையோ மனிதர்களை உறவெனவே தந்தாய். ஈரமுள்ள உறவுகளை யார் தந்தது? இறையரசின் நினைவுகளும் யார் தந்தது? ஈரமுள்ள உறவுகளை யார் தந்தது? இறையரசின் நினைவுகளும் யார் தந்தது? புதுயுகத்தின் கனவுகள் புன்னகைக்கும் உறவுகள் எல்லாமே நீ தந்தது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளில் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீ. அனைவரும் சிறிது நேரம் அமர்வோம். திருமண அறிவிப்புகள். உப்பளம் பங்கு சகாயராஜன் விஜயா, என்னுடைய மகன் அசோக்குக்கும் நமது பங்கு மாறன் சுகுமாறன், ஆன் மரி, என்னுடைய மகள் கிறிஸ்டின் பிரியதர்சினிக்கும் திருமணமாக இன்று முதல் அறிவிப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் மறைக்கல்வி வகுப்புகள் இல்லை. காலாண்டு தேர்வு விடுமுறையை முன்னிட்டு வகுப்புகள் நடைபெறாது. திங்கட்கிழமை 24ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முடிய குருக்களுக்கு, இரண்டாவது குழுவினருக்கு ஆண்டு தியானம் நடைபெறுகிறது. இதில் நான் பங்கு பெறுகிறேன். திருப்பலி நேரத்தில் தயவுசெய்து செல்ஃபோன் பயன்படுத்துவதை தவிர்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டு விதத்தில் செல்ஃபோன் வந்தால் நீங்கள் பேசுகிறீங்க. ஒன்று, உடனே கீழே குனிந்து கொண்டு செல்ஃபோனை பேசுகிறீங்க, அல்லது வெளியில் எடுத்துக்கிட்டு போய் செல்ஃபோனை பேசிட்டு அப்புறம் உள்ளே வரீங்க. ஒரு தடவை நான் கவனித்தேன், நடுவில் அந்த வசிகிற வார்த்தைகள் சொல்லுகிற நேரத்தில் ஒருவர் செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியே போனார். திரும்பி வரும்பொழுது அந்த அப்ப வசிகரம், ரத்த ரசிகரம், வசிகரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு உள்ள வர்றார். பூசையினுடைய மிக முக்கியமான பாகமே அதுதான். அந்த நேரத்தில் வெளியில் செல்ஃபோனில் பேசுகிறார். என்ன அப்பேற்பட்ட மிக முக்கியமான காரியம்? முதல்ல தயவு செய்து செல்ஃபோனை இங்கே எடுத்துக்கிட்டு வராதிங்க, வீட்டிலே வச்சுடுங்க. ஏதாவது கால் வந்தால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்து மிஸ்டு காலை நீங்களே ட்ரேஸ் அவுட் பண்ணி பேசலாம். தயவு செய்து தொலைபேசிகளை இங்கே எடுத்துக்கொண்டு வராதில். அப்படி எடுத்துக்கொண்டு வந்தால் தயவு செய்து அதை சுவிட்ச் ஆஃப் செய்து விடுங்கள். 27ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு குருக்கள் எல்லாரும் சேர்ந்து பேராலயத்தில் நமது மறைமாவட்டத்தில் உழைத்து மறைத்த அனைத்து ஆயர்கள் பேராயர்கள்
குருக்கள் தியாகோன்களுக்காக சிறப்பான திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இங்கேயும் 5:30 மணிக்கு மறை மாவட்டத்தில் உழைத்தும் அறித்த 1000 பேராயர்கள் துறவிகள் குருக்கள் சகோதரர்களுக்காக திருப்பலி நிறைவேற்றப்படும். இந்த வாரத்தில் வரும் விழாக்கள் இன்று ஆண்டின் புதுக்காலம் 25 ஞாயிறு 26 புதன்கிழமை புனித கோஸ்மாஸ் புனித தமியான் மறை சாட்சிகள். வியாழக்கிழமை 27 புனித வின்சென்ட் த பால் மறை பணியாளர் வின்சென்ட் த பால் சபையினுடைய பாதுகாவலர் விழா. 28 புனித வென்செஸ்லாஸ் புனித லாரன்ஸ் ரூயிஸ் தோழர்கள். 29 சனிக்கிழமை தூய மிக்கேல் கபரியேல் ரஃபேல் அதி தூதர்கள் விழா. ஞாயிற்றுக்கிழமை 30 ஆண்டின் புதுக்காலம் 30 ஞாயிறு. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவுடன் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாணக அரசியே மாந்தரின் அன்னை நான் உன்னை பாடிடுவே, மனம் மகிழ்ந்திட வாழ்த்திடுவே. மாணக அரசியே மாந்தரின் அன்னை நான் உன்னை பாடிடுவே, மனம் மகிழ்ந்திட வாழ்த்திடுவே. பன்னிருவின் மீன் முடியென கொண்டவர் நீ, பொன்கதிரோனை ஆடையாய் அணிந்தவர் நீ. பன்னிருவின் மீன் முடியென கொண்டவர் நீ, பொன்கதிரோனை ஆடையாய் அணிந்தவர் நீ. அழகையில் தலை மிதித்தார் மக்களித்தாரக அரசியே மாந்தரின் அன்னை நான் உன்னை பாடிடுவே, மனம் மகிழ்ந்திட வாழ்த்திடுவே. இயேசுவின் மதுரமான திரியதயமே, மரியாயின் மாசற்ற திரியதயமே, புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்நாளின் புனிதரான புனித 2 ஜான் பவுலே, எங்கள் காலத்தில் வாழ்ந்த புனித அன்னை தெரேசாவே, இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதர்களே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தூசரமும் நமஸ்காரம் உண்டாக கடவுது தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே, ஆமென். தேங்க்யூ.